சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இரு பெரும் விழாவை நாம் சந்தித்து கொண்டாடுகின்றோம். ஒன்று அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட விழாவை நம் பாரத தேசம் சுதந்திரம் பெற்ற 78 ஆண்டு இவ் நாம் நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நாடு தாய்க்கு ஒப்பிடப்படுகிறதை நம்ம பாரத தாய் என்று நாம் சொல்கிறோம். ஆக இந்த நாளிலே நம் தாயினுடைய விழாவை இணைத்துக் கொண்டாடுவது மிக பொருத்தமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு முறை ஒரு இளைஞனானவன் அன்னை பெரியாருடைய சுருவத்திற்கு முன்னால் அமர்ந்து வேண்டிக் கொண்டிருந்தான். அப்போதே இவ்வாறு ஜெபித்தான், எனக்கு நீ தாயாக இருக்க மாட்டாயா என்று கேட்டான். அப்பொழுது ஒரு குரலானது அவனுக்கு அங்கே ஒழித்தது, நீ என்னுடைய மகனாக நீ இருக்க மாட்டாயா என்று அந்த அன்னைமரியாளிடத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. அன்னைமரியாளை நாம் நம்முடைய தாயாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுகிறோம். இந்த தாய் மீது நாம் நம்பிக்கை கொள்கிறோம். ஆனால் இந்த தாயுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்னைமரியாளை ஆண்டவர் கல்வாரியிலே சிலுவையிலே இருக்கிற பொழுது தர அருளப்பரிடம் சுட்டி காண்பி சொல்கிறார், இவரே ஒரு மகன் என்று. அந்த மகனிடம் சொல்கிறார், இவர்தான் உன் தாய் என்று அங்கே சுட்டி காண்பித்து அன்னைமரியாளை இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு தாயாக அவர் கொடுத்திருக்கிறதை நாம் இந்த தாய்க்கு நாம் எந்த அளவிற்கு நாம் பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம், பிள்ளைகள் தாய்க்கு எந்த அளவிற்கு இந்த காலகட்டத்திலே மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் போது பல சமயங்களிலே பெற்ற தாயை உதாசீனப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் பலர் இருக்கிறதை நாம் ஒருமுறை ஒரு தாயானவர் தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், டே நான் உன்னை பெற்றெடுத்தவள், நான் சொல்றதை கொஞ்சம் கேட்டு நட என்றுதான் சொன்னார். அப்போது அந்த மகன் சொன்னான், நீ பெற்றதால் அம்மா, இல்லை என்றால் நீ சும்மா என்று சொன்னார். ஆக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், பெற்றெடுத்து வளர்த்து ஆராய்ச்சி ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிள்ளை ஆனது அர்ப்பணித்துக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர்
ஒரு கட்டிட இடிபாடுகளுக்கு இடையே ஒரு தாயானவள் தன்னுடைய
இருப்பதை நாம் இருக்கிறோம்.